வெல்கம் டு சேனல். நான் வசு. ஸோ ஐபிபிஎஸ் பியோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்து முடிஞ்சது இல்லையா? ஸோ அதோட ஒரு சின்ன அனாலிசிஸும், ஸோ ஓவரால வந்து எவ்வளோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணலாம் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூவோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஓவரால எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் நம்மளோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வந்து ஒரு மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படின்ற லெவல் தான் இருக்குது. ஸோ அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிக்சடு ரிவியூவாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இன்டெப்தா படிச்சுட்டு போயிருந்தா நிறைய அடிக்க முடியும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மாசம் தான் வந்திருக்கு. ஸோ செப்டம்பர் அக்டோபர் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம எல்லா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோலையும் சொல்லுவோம். ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 3-4 மந்த்ஸ் தரவு பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு வந்துருக்காங்க. ஸோ நல்லா கொஞ்சம் பாத்தீங்கன்னா இண்டப்தா அடிச்சவங்க அஃபேர்ஸ் கவுண்ட்ல படிச்சு கொஞ்சம் இண்டப்தா படிச்சவங்க வந்து கொஞ்சம் நிறைய வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு 25 to 30 அந்த ரேஞ்ச் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற நேரமே ஒரு 15 to 20 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து அந்த 20 to 25 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அட்டம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அட்டம்ஸ் எல்லாமே ஆவரேஜ் அட்டம்ஸ் தான். ஏன்னா நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் டீம் பேசிட்டேன், இப்போ தான் ரீசெண்டாக போய் மெயின்ஸ் அதில் மட்டும் பேசிட்டேன், ஒரு 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு போய் எல்லாத்தையும் பேசணும் வச்சுன்னா அந்த ஆவரேஜான அட்டம்ஸ் வந்து ஒரு 20 to 25 ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷ் நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி விட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இங்கிலீஷ் ஓரளவு ஈஸியாக தான் கேட்குறாங்க. அதனால தான் லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ல சொல்லியிருந்தேன் முடிஞ்ச அளவு இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்த்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேரோட ஃபீட்பேக் வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து அரௌண்ட் 20. ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டம்ட் பண்ணியிருந்தாலும் சரி அக்யூரேட்டான அட்டம் பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அக்யூரேட்டான அட்டம் ஒரு அரௌண்ட் 20 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பரான அட்டம்ட். ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் அதுக்கப்புறம் குவான்ஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று கஷ்டமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டைம் வந்து அவங்க வந்து ரீசனிங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன டைம் வந்து குவான்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு பியோ மீன்ஸில். ரீசனிங் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் போன டைம் பியோ மீன்ஸில் வந்த மாதிரி வந்து அப்படியே வந்து ஒரு 5 கொஸ்டின் கம்மியாக போட்டு ஒரு 5 மார்க் கம்மியாக வர மாதிரி அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்றதான் நிறைய பேரோட ஆவரேஜாக கொடுத்துருந்த அட்டம் வச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஸோ கஷ்டமாக இருந்தாலும் வந்து ஒரு 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10 to 15 மார்க் நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ 10 to 15 வர மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா, ஸோ மார்க் சொல்லிட்டுருக்கேன் நான் அட்டம் சொல்லலை, ஏன்னா நீங்கள் நிறையா 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பீங்களா, 10 to 15 வந்துச்சுன்னா நல்ல ஸ்கோர். அதுக்கப்புறம் குவான்ஸில் வந்து பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி ஈஸி, ரீசனிங் கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி. ஒரு 15 to 20 நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரான ஸ்கோர். குவான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவில் இருந்திருக்கு. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம். இப்போ நான் சொன்ன அட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம். இதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு மார்க் 2 மார்க் கம்மியாக இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் சரியாக எடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டின் செலெக்ஷன்லாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம இப்போ தான் புதுசாக போய் எழுதுறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து அடுத்த எக்ஸாம் எழுதுறது அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தோன்னா ஒரு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ அந்த ஏடிஎம் இன்ஸ்டலேஷன் பற்றி ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐயில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் வந்து அந்த டிஜிட்டல் பேங்கிங்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் ஒர்க் பற்றி அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறையா பேர் சொன்னது வந்து டைம் வந்து 10 அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ அதான் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு 12 நிமிஷம் அதுக்கு 12 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் நான் லெட்டர் நல்லா அடிச்சிட்டோம் சார், எஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டைம் குறைஞ்சி போச்சு சார், இல்லை எஸ்ஏ நல்லா பண்ணுறோம் சார் லெட்டர் டைம் குறைஞ்சி போச்சு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவு நீங்கள் வந்து ஈக்குவலாக டைம் ஸ்ப்ளிட் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எஸ்பிஐ பியோ மீன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் தான் இல்லையா? ஸோ ஓவராலாக வந்து எவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோராக இருக்க முடியும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து வேகன்சி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு 5300 அரௌண்ட் 5300 இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன், அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனது அந்த 5300 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70+ 70க்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கான்ஃபிடென்ட்டாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கோர் சொல்கிறேன், அட்டம்ப்ட் சொல்லலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 2 மார்க்ஸ்லாம் கூட நீங்கள் போட்டிருப்பீங்க அக்யூரேட்டாக வந்து. அப்போ டெஸ்கிரிப்டிவ் ஸ்கோர் எப்படி சார்னா நீங்கள் கொடுத்துருக்க வேர்ட் லிமிட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வேர்ட் லிமிட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் மிஸ்டேக் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே ஒரு 18 வரைக்கும் கூட சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஒரு 10 to 15 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 70+ வரும் நீங்கள் தாராளமாக மெயின்ஸ்க்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ 70 கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 தான். ஏன்னா நமக்கு வேகன்சி வந்து ஃபைனல் நம்பர்ஸ் தெரியல, மேபி ஃபைனல் நம்பர்ஸ் இன்னும் கூடுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கம்மியாக போகிறது கூட வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிங்க. ஸோ டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours கொடுத்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. மற்றது படிச்சுட்டு இருக்கப்போ சைட் பேஜில் வந்து அந்த ஸ்டாட்டிக் பேங்கிங் படிக்க போகிறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஏதாவது மாக் இன்டர்வியூலாம் வச்சாங்கன்னா வந்து
அப்போ 70 மேலே போட்டவங்களும் பாஸ் ஆக போகிறாங்க, நம்மளாம் ஆக போகிறது இல்லை அப்படி மாதிரி அட்டன் பண்ணாமல் இருக்காதிங்க. எல்லாருமே போய் வந்து பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூலாம் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ண பண்ண தான் மேபி இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் ஆகினாலும் அடுத்தடுத்து வரப்போகிற இன்டர்வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூலாம் வச்சாங்கன்னா அதையும் போய் அட்டன் பண்ணுங்க. சைட் பை சைடில் டெய்லி ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் பேங்கிங் அதுக்கெல்லாம் டைம் கொடுத்து வந்து படிங்க. ஸோ இன்டர்வியூ வேறு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து அடுத்து வந்து எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, ப்ரிப்பரேஷன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் அப்படிலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்டர்வியூ வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.